ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இத்தனை வருஷமாக அன்லாக் அண்ட் டிஜிட்டலில் மட்டுமே வாட்சஸ் செல் பண்ணிட்டு இருந்த ஒரு பிராண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிராண்டுன்னு தெரியுதா? டைட்டன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு சின்ன வயசில் வந்து டைட்டன் அப்படின்ற ஒரு பிராண்டு மேலே ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்சே பார்த்தீங்க அப்படின்னா 10,000-20,000 இருக்கும். என்னோட வாட்ச் 400 ரூபா தான், அதே டைம் தான் காட்டுது. சரா, ரைட்டு விடு. இந்த மாதிரி வாட்சஸ்லாம் பார்க்குறப்ப 20,000 ரூபாய்க்கு இந்த வாட்சில் என்னப்பா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும், அதை போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பார்த்துடலாம். திஸ் இஸ் த பாக்ஸ். டைட்டன் ஸ்மார்ட் ப்ரோ அப்படின்ற மாடல் நேம் போட்டி தான் இப்போ வாட்ச் ஆமல்ல டிஸ்பிளே கொடுக்குறோம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டைட்டன் ஒரு இந்தியன் பிராண்ட்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்சோ இது ஒரு அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்றத பின்னாடி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு பொட்டி இருந்துச்சு. அதுக்குள்ளே கொஞ்சம் ப்ரீமியமான பேக்கிங்கில் வாட்ச் கொடுத்துருந்தாங்க, அண்ட் சார்ஜர் இருந்துச்சு, ஒரு சில யூசர் கைட் பேப்பர் கொடுத்துருந்தாங்க, அண்ட் வாரண்டி கார்டு இருந்தது. வாட்ச் அப்படின்னு பார்க்குறப்ப டைட்டன் பிராண்டிங் வந்து நிறைய இடங்களில் போடாமல் சிம்பிளாக அந்த ஸ்ட்ராப்போட இந்த இடத்துல மட்டும் போட்டு வாட்ச் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாட்சை பொறுத்தவரை குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பின்னாடி பாலிகார்பனேட், அண்ட் முன்னாடி கார்னிங் உருளை கிளாஸ் 3 பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக வந்து கர்வியாக இருக்க மாதிரி இருக்குது. டிஸ்பிளே சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.19 inch. இது ஒரு ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா 390x390. இது ஒரு AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றதால கலர்ஸ், அத தாண்டி பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா இன்டோர் அவுட்டோர் ரெண்டு இடங்களையும் யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பெசல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கறதால பாத்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இதுக்காவே கருப்பு கலர்ல வாட்ச் ஃபேஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி இருக்கு. இருந்தாலும் டிஸ்ப்ளே வாஸ் நீட்டா இருக்குது. அதனால GPS இன்பில்டாவே கொடுத்திருக்காங்க. கொடுக்கணும்ல, குடுக்காட்டி இந்த வலைக்கு வாங்குறவன் ஏதாவது கேள்வி கேட்பான்ல. அதனால ரன்னிங் ஜாகிங்லாம் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த லொகேஷன் அக்யூரேட்டா வந்து ட்ராக் பண்ணுமா. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்கு, SpO2 வந்து மெஷர் பண்ண முடியும், அண்ட் டெம்பரேச்சரையும் நீங்கள் செக் பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஃபீவர் ஏதாவது வருதுன்னா டைரெக்டாக தெர்மாமீட்டர்லாம் தேவையில்லை, இதுலேயே வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட்லாம் போகிற போக பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை போல. ஹார்ட் ரேட்டு, SpO2, டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே உட்காந்த இடத்துலேருந்தே பார்த்துக்கலாம் போல. இன்னும் சுகர் மட்டும்தான் செக் பண்ணுறது வரல, அது மட்டும் வந்துருச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? ஏற்கனவே உட்காந்த இடத்துல வந்து எந்திரிக்காம வேலை பார்க்கறதுனாலதான் இவ்வளவு வியாதி வருது. இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கும் உட்காந்த இடத்துல வந்து எந்திரிக்காம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய மிஷினையும் கொண்டு வராங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்றதும் தெரியல. பாஸ் நீங்க கண்டென்ட் விட்டு வெளியே போயிட்டீங்க, இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் பூமர்ன்றுவாங்க. ரைட்டு, வாங்க கண்டன்குள்ளே போகலாம். அதுவும் சரி தான். ஸோ நம்ம வேற என்ன அந்த வாட்சில் இருக்குன்னு பேசுவோம். அண்ட் இது தவிர பார்த்தீங்கன்னா அந்த வாட்சில் அல்டிமீட்டர் அண்ட் பேரோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ட்ரக்கிங் போகிறீங்க, மவுண்டைன் கிளைமிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த பேரோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காற்றழுத்தம் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். காம்பஸ் கொடுத்துருக்காங்க, 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்காங்க. ஆனால் இந்த வாட்ச் ஃபேஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் மாற்றிக்க முடியும். உங்கள் ஃபோட்டோ வாட்ச் ஃபேஸாக வைக்கிறது அப்படினாலும் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. இது ஆக்டிவிட்டியாக நீங்கள் ட்ராக் பண்ணுறது அப்படின்னாலும் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பிங் மானிட்டர் இருக்கு, வெதர் செக் பண்ணுறது அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். அண்ட் உமன்ஸோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை நீங்கள் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அந்த ஹெல்த் ரிலேட்டடான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கேமரா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா கேமரா ஷட்டராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். மியூசிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அலாரம் இருக்கு, டைமர் இருக்கு, ஸ்டாப் வாட்ச் இருக்கு. பாட்டிலே சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தான் காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்னா காப்பாத்தி கடி.